என்னோட vlogல வந்து வருது இல்லன்னு. ஏன் வருது இல்ல? துட்டு குடுக்குறது இல்ல, வர வருது இல்ல. உங்களுக்கு எதுக்கு பா நான் துட்டு குடுக்கணும்? என்னது? அப்பாக்கு பா பொண்ணு துட்டுது இல்லையா? பொண்ணு தானே, என் பையன் தான், பையன் பையன் தருவான் துட்டு. நான் பொண்ணாயிட்டேனே பா. பொண்ணா இருந்தா குடுக்க மாட்டியே? போப்பா நான் பொண்ணாயிட்டேன், நீ தான் எனக்கு தரணும். Check the mic and make sure it sound right, boys. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிராஸ் மோமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோசி. நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பிகாஸ் அஞ்சாறு நாளாக பார்த்தீங்கன்னா வ்ளாகே பண்ணலைங்க. எனக்கும் வ்ளாக் பண்ணோம் வ்ளாக் பண்ணோன்னு மனசில் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்ன விஷயத்தில் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி சில பேருக்கு வந்து தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வ்ளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. பிகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு குட் நியூஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நோ குக்கிங் நோ கிளீனிங் அதெல்லாம் எதிர்பார்த்து நீங்க இந்த வ்ளாகை இப்ப பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்து என்ன சில பேருக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க, குக்கிங் காட்டுங்க கிளீனிங் காட்டுங்க அப்படின்னு. பட் ஆனா ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எதுக்காக கேமராவை எடுத்தேன் அப்படின்னா அந்த குட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வ்ளாகை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, அம்மாவும் பொண்ணும் கிச்சன்ல வந்து இருக்கோம். அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். அம்மா வந்து என்ன திட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா பிளாகே பண்ணல. எங்க அப்பா அம்மா கூட என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்க. பிளாக் பண்ணல பிளாக் பண்ணலன்னு நான் சோனியாஸ்ரீ வந்து சீரியஸா படிச்சிட்டு இருக்கேன். படிப்புல வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லமா? அம்மா எங்க அம்மா சிரிக்கிறாங்க, படிக்கிற வயசுல படிக்கலையா இப்ப உட்காந்து படிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆமா நக்கா சிரிக்கிறாங்க. ஆமா ஆமா, எங்க போற? இங்க வா, வேலையா இருக்காங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பிரெட் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக வந்து பிரெட் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புலாவ்ல வந்து பிரெட் வந்து போடுவாங்க, ஃப்ரை பண்ணி போடுவாங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அம்மா வந்து முன்னாடிலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலா பண்ண மாட்டேன், பட் ஆனா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி அம்மா நம்ம வந்து முன்னாடி மாதிரி பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து வீட் பிரெட் தான், இந்த பிரெட் கிடையாது. மில்க் பிரெட்டோ இல்ல மைதா பிரெட் இல்ல, இது வீட் பிரெட். அதான் எங்க வீட்டுல வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் வீட் பிரெட். ஸோ அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் கூட பேசுறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்கு, நிறையா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெம்பா வந்து சாப்பிட்றேன். எங்கள் அப்பா வந்து வெளியில் போயிருக்காரு, அவர் வரத்துக்கு வந்து டைம் ஆகும். அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்க கூட உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவையும் பார்க்கல, சாய பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவேங்க. கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். சாய் வந்து படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது, 12:20 மணி ஆகுது. அதனால கிளாஸ் போயிட்டு இருக்கு. நானும் அம்மாவும் மட்டும்தான் இருப்போம் வீட்டுல, அப்பா வெளியில இருக்காரு. சோ அப்பா வரட்டும், நான் வந்து காட்டுறேன். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்க, நான் வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தேன். டெய்லி பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் வந்து நான் எழுதுறேன். சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஃபியூ மந்த்ஸா வந்து மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் நம்மள வந்து ஹீல் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட டைரி இது. இந்த டைரியில் தான் நான் என்னோட மார்னிங் வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுதுவேன். இப்போ நான் என்ன எழுதினேன் அப்படின்னா, நீங்கள் அதை பார்த்தீங்க, இப்போ நான் அஃபர்மேஷன் எழுதினேன். பட் ஆனால் இப்போ நான் அட்டன் பண்ணுற கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஏதாவது எழுத வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டீங்க, என்ன என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு. மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன். அண்ட்
கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி ரியலி எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். சரி சொன்னியா, மூணு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னியே, என்னது அப்படின்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களே. சரி, ஒரு குட் நியூஸ் வந்து நான் உங்கள் கூட வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஜூலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே மந்த். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சத்ய ஸ்வீட் ஸ்வீட் கேர்ள் அந்த பொண்ணு அருள் அன்பு, அவங்க வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு நாளில் விளாக் வரல அப்படின்னா ஏன்க்கா வரல அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. முதலே ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணது வந்து அவங்க தான். ஐ லவ் யூ கண்ணா. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட இந்த பர்த்டே மந்த் வந்து ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். இது எந்த ஒரு ஸ்பான்சர் கிவ்அவே கிடையாது. ஒரு சாரி கொடுக்குறேன் அண்ட் சல்வார் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இதில் என்ன ப்ரொசீஜர் இந்த கிவ்அவேல கலந்துக்கிறதுக்கு. ஓகே, இங்கே என்னோட மெட்ராஸ் மோமான் டியூட்டி அண்ட் சோனியா ஸ்ரீ ரெண்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கு எனக்கு, ரெண்டு இன்ஸ்டாகிராமோட இது இருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிவ்அவேல கலந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு சாரி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், ப்ளஸ் பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு சல்வார் இந்த சென்ஸ் நான் வந்து ரெடிமேடாக தரல, நான் வந்து மெட்டீரியலாக கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் சைஸில் வந்து டெய்லர் கிட்ட கொடுத்து தைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோட சைட்லேருந்து என்னோட பர்த்டே மந்தோட கிவ்அவே, ரொம்ப நாள் ஆச்சு கிவ்அவே நானும் கொடுத்து, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட பர்த்டே மந்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வந்து இதை ரெண்டு பண்ணுங்க. யார் என்னோட இன்ஸ்டாகிராமில் ரெண்டுத்துலேயும் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன வேணுமோ நீங்க பண்ணலாம். நம்ம மெட்ராஸ் மொமான் டியூட்டியை பத்தி பியூட்டிஃபுல்லா, இல்ல சோனியா ஸ்ரீயை பத்தி பியூட்டிஃபுல்லா ஒரு நாலு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னாலே எனக்கு போதும். ஓகே, டன், ஓகே, டீல், ஓகேவா? கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது குட் நியூஸ் என்ன அப்படிங்கறதையும் நான் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். சாய் குட்டி இங்க இருக்காரு. சாய் குட்டி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்ன குட் நியூஸ் முதல்ல நான் ஹிண்ட் எல்லாம் கொடுத்துறேன், நீங்களும் என்னோட வ்ளாக்ல வந்து கலந்துக்கலாம். ஓகேவா? ஆனால் எந்த ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுதான் இனிமேல் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மொமான் யூட்டி அப்படின்னு நான் சொல்லுறத நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லி என்கிட்ட வந்து மெயிலில் வந்து அனுப்பிச்சிட்டேங்க, உங்கள் ஃபோன்லேருந்தோ இல்லை கேமராலேருந்தோ என்னோட மெயிலில் நீங்கள் அனுப்புறீங்க. குட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஒன் செகண்ட், டூ செகண்ட்ஸ் குள்ள, ஒன் செகண்டில் என்ன ஆகும் தெரியல. ஓகே, ஓகே, ஒன் மினிட், ஓகேவா? ஒன் மினிட், டூ மினிட்ஸ், ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். என்ன சொல்லணும் அப்படிங்கறத சாய் மாதிரி சொல்லுவார். சொல்லு சாய். I am Sai Naren. Welcome to Madras Mama Nuti family. Very good. இங்க உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி வெல்கம் டு மெட்ராஸ் மாமா நியூட்டி ஃபேமிலி சொல்லிட்டு அதுக்கப்புறமா Why you like watching vlogs? Why you like watching my vlogs? Because you like mommy's cooking, right? Yeah. சாயி வந்து vlog வந்து பாப்பாரு. அவர் ஏன் பாப்பாரு அப்படின்னா அவர் வராது, அதனாலேயே ரொம்ப அவளா பாப்பாரு. பட் ஆனால் ஹி லைக்ஸ் மை குக்கிங். இங்க உங்க பேரை சொல்லிட்டு வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மொமாடிட்டி ஃபேமிலி சொல்லி உங்களுக்கு ஏன் வந்து இந்த vlogs பாக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு லைன் நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? அதை சொல்லிட்டு நான் வந்து என்னோட வ்ளாக்ஸ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிப்பேன். நீங்க என்னோட உங்களோட போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி என்னோட மெயிலுக்கு அனுப்பிச்சிடுங்க. என்னோட மெயில் ரகசிய சக்கி மெயில் கிரியேட் பண்ணிருந்தேன் இல்லையா இன்னொரு சேனலுக்கு. ஸோ ரகசியசக்கி@gmail.com நீங்க அனுப்பிச்சு விடுங்க. சரியா? அவங்களோட வீடியோஸ் மெட்ராஸ் மொமா டியூட்டி சோனியா ஸ்ரீ ப்ளாக் என்னோட ஜிமெயில் ஐடி இருக்கு, அது வந்து கமர்ஷியலுக்கு மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். அதுல நீங்க அனுப்பாதீங்க, ரகசிய சக்கியில வந்து அனுப்புங்க. ஓகே,
பார்க்கலாம் எத்தனை வீடியோஸ் வந்து வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னோட வீடியோஸில் கலந்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதா? நீங்களும் வந்து என்னோட வ்ளாகில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சாய் மாதிரி குட்டி பசங்களாம் உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா, நம்ம வ்ளாகை பார்க்குறாங்களா, அவங்கள எல்லாரையும் நீங்கள் வந்து கலந்து வைக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப அழகா இருக்கு. ஜெல்லி அடி என்னது? இதுவும் ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. இது ஜெல்லி இல்ல, இது ஜெல்லோ. நீ ரோஸ்ட் பண்ணா இப்படிதான் சாய் ஆகும், பிளாக்கா தான் ஆகும். இந்த யார் பண்ணது இந்த மாதிரி? எந்த சேனல்ல பார்த்த? நல்லா இருந்த மார்ஷ்மெல்லோ இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு எனக்கு ஒரு குடுறா ஒரு ரோஸ்ட் மார்ஷ்மெல்லோன்ஸ் தாத்தா கொண்டு. ஐயோ இந்த மாதிரி உருகுது மார்ஷ்மெல்லோ. இங்க பாருங்க இந்த மாதிரி உருகுது. எத்து ஹீட் பண்ணா போடுற. நாய் போடுற ஒரு அவங்க ஐடியாவை பாருங்க எடுத்து. ஆனா ஒரு பிளேட் மேல வச்சு செய் சாயி. இட்ஸ் ஸ்மால். எவ்வளவு சமத்து போய் இங்க ஐடியாவை பாருப்பா. அது கிரீம் பிஸ்கட் மாதிரி பண்ணிட்டான். டேஸ்ட் வந்துற மார்ஷ்மெல்லோ வந்து இந்த மாதிரி உருக்கி பிஸ்கட் குள்ள வச்சு நல்லாக்கா. டேய் எனக்கு ஒன்று பண்ணு, எங்க அப்பாவுக்கு ஒன்று பண்ணி கொடுறா. ஓகே வாவ். தாயை வந்து நிறைய நேரம் பார்த்துட்டேங்க. எங்க அப்பா வந்து பாருங்க ரொம்ப நாள் ஆயிருக்கும் எங்க அப்பாவை பார்த்து. அப்பா எல்லாரும் கேக்குறா நீ ஏன் என்னோட vlogல வந்து வருது இல்லன்னு. ஏன் வருது இல்ல? துட்டு குடுக்குறது இல்ல, வர வருது இல்ல. உனக்கு எதுக்குப்பா நான் துட்டு குடுக்கணும்? என்னது அப்பாக்கு பொண்ணு துட்டுறது இல்லையா? பொண்ணு தானே, என் பையன் இருந்தா பையன் தருவான் துட்டு. நான் பொண்ணாயிட்டேனேப்பா. பொண்ணா இருந்தா குடுக்க மாட்டியே? போப்பா நான் பொண்ணாயிட்டேன், நீ தான் எனக்கு தரணும். இவன்கிட்ட இருந்து வாங்கிக்கப்பா எனக்கு பதிலா. சாய் தாத்தாக்கு பாக்கெட் மணி வேணுமா? பாக்கெட் மணி கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியாடி? ஏண்டி? ஓகே திஸ் இஸ் மோர் மார்ஷ்மெல்லோஸ். ஹே ஒண்ணுரா. அப்பா உனக்கு யாரும் எதுவும் குடுக்கறதா இல்ல போ. நீ மார்ஷ்மெல்லோ சாப்பிடு. என்னமோ ஸ்மோருங்கிறான், அதுக்கப்புறமா மார்ஷ்மெல்லோ ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணுமா. என்னமோ புதுசு புதுசா பண்றான், நல்லா இருக்கு. அது பிஸ்கட் குள்ள வச்சு சாப்பிடுறது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து சாயோட நோட் புக், சாய் வந்து படிக்க வச்சிருந்தேன். அன்பே சிவம் படம் வந்து ஓடிட்டு இருக்கு, அதை தான் நானும் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். நல்ல படம் அன்பே சிவம் வந்து, ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு சேடு என்டிங், சேட் என்டிங்காக இருந்தால் நல்லா தான் இருக்காது. பட் ஆனால் இந்த படம் நல்ல கருத்துள்ள ஒரு நல்ல படம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சுனிதாவோட பர்த்டே. சுனிதாவுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன், கிஃப்ட் வாங்கியிருக்கேன், இன்னும் கொடுக்கல.
பட் ஆனால் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து போய் பாருங்கள். ஓகேவா? சோனியா ஸ்ரீ அண்ட் மெட்ராஸ் மாமா நியூட்டி ரெண்டு ஐடி இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூரல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அமிச்சிருக்காங்க ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். இது N5 ஸ்டுடியோ. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. என்ன அமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னோட சொந்த காலில் நின்று இல்லை, தே ஆர் டூயிங் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அன்பாக்சிங் கிஃப்ட், பர்த்டேக்கு அட்வான்ஸ் கிஃப்ட். தேங்க்யூ சோ மச் நூரல். I think a kind of dream catcher. But we already got one. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ட்ரீம் கேச்சர் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட். இது வந்து நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி வந்து தொங்க விடலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வேணும் வாங்கணும் யாருக்குடையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது குட் நியூஸ் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அவராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்ஸ்டோர் வந்து போயிட்டு வந்தோம். சாய்க்காக வந்து அம்மா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டே ட்ரெஸ் வந்து சாய்க்கு பெண்டிங்காக இருந்தது. அம்மா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ May 19 பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுனில் இருந்தோம். யாரையும் கூப்பிட முடியல. கேக் கூட பார்த்தீங்கன்னா பாவம் க்ரீம் கேக்லாம் வாங்கல. சாய்க்கு இந்த வாட்டி வாங்கிடலான்னு அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட முடியல. ஆனால் ஃபுல் லாக்டவுன். ஏன்னா அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து கொரோனா கேசஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சரியா பண்ணல. ஆமா, ஆனா சாய் ரொம்ப என்ஜாய் பண்ணாராம். சாய் சொல்றாரு ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படின்னு. என்னமா நான் சொல்லறேன், நோ பர்த்டே நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சு? பசங்களுக்கே அதான், சின்ன பசங்களே அப்படிதான். சரி, மூணாவது குட் நியூஸ் என்ன அப்படிங்கறது, இவங்க வந்து இன்ஸ்டோர் கூட்டிட்டு போய் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, பர்த்டேயோட ட்ரெஸ். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்து போறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத அடுத்த வ்ளாக்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ், எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து சாய்க்கு நான் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரியா? இப்போ மூணாவது குட் நியூஸ் என்னன்னு சொல்லிடலாமா? சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% வந்து பாசிட்டிவிட்டி மட்டுமே இருக்கணும். யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே போயிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு சப்போர்ட் வேணும் தான் நானே சொல்லியிருந்தேன் முன்னாடி. எனக்கு வந்து உங்ககிட்டேருந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னு. பட் ஆனால் வாட் ஐ ஃபெல்ட்டில், நம்ம வந்து புலம்புறவங்க கிட்ட போயிட்டு திரும்ப நம்ம ஏதாவது போட்டோன்னா ஆர்கியூமெண்ட்டு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன போடணுமோ போடட்டும். லெட்டஸ் பி பாசிட்டிவ். ஓகே, அவங்க யார் என்ன கமெண்ட் வேணாலும் போடட்டும். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா என்கிட்டேருந்து ஹார்ட் வராது. சோனியா கிட்டேருந்து ஹார்ட் வாங்கணும் அப்படின்னா
இட் ஷுட் பி பாசிட்டிவ் கமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் ஓகே ஃபைன், வி கேன் டேக் இட். என்ன வேணும், இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் கிறிஸ்பாவில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்சா செய்ய போறோம், இல்லைன்னா இல்லை. ரைட், ஸோ எஸ் இதுதான் நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்காக உங்களோட பாசிட்டிவிட்டி வந்து கெடுத்துக்காதீங்க. கீழே ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடலாம், யாராவது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு குறை சொல்லலாம், அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூமெண்ட்டே பண்ண வேண்டாம். யாருக்கு என்ன வந்து போடணுமோ போடட்டும். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும் நம்மளோட சேனல். அண்ட் அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அண்ட் என்னோட சோனியாஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம், தேங்க்யூ பேபி, அந்த என்னோட சோனியாஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவிட்டிக்காக. நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு டோசேஜ் வேணும், மோட்டிவேஷன் டோசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் சோனியாஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ் இதோட வ்ளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரெகுலர் வ்ளாக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். இந்த வாரம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோனியா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுதான் முக்கியமான ரீசன். இப்போ நான் வந்து படிக்கிறதுனால தான் என்னால் வந்து குக்கிங் வ்ளாக்ஸ் மற்ற வ்ளாக்ஸ்லாம் கொடுக்க முடியல, பிகாஸ் நான் செய்யறதே இல்லை, நான் படிக்கிறேன். ஓகே, அந்த ஸோ கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அது பண்ணுறேன், இவனை பார்த்துக்கிறேன். அண்ட் நான் ஏன் வ்ளாக் பண்ணலன்னா ஒன்று படிக்கிறேன், அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாய்க்கு வந்து உடம்பு சரியாக இல்லை, ஹை ஃபீவராக இருந்தது, ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து சாயை வந்து சரி பண்ணி வச்சுருக்கோம். இவன் ஒரு முக்கியமான ரீசன் வ்ளாக் வராததுக்கு. இப்போ கூட காஃப் இருக்குது சாய்க்கு. உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஒரு 10 டேஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரெகுலராக நல்ல வ்ளாக்ஸ் எல்லாம் வரும். இந்த வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா படிக்கிறதுனால. ஓகே, அந்த ரியலி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஐ ஆம் என்ஜாயிங் இட். ஐ ஆம் ரியலி ரியலி என்ஜாயிங். ஏன்னா எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இவன் வயசில் இல்லை, இப்போ எனக்கு வந்து பிடிக்கிறது. ஸோ அதுதான், ஸோ என்னென்னா படிக்கிறேனோ நல்ல விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வர வர வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். சரியா, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.